கைப்பட்டதா தெரியல ஒண்ணுமே திங்காம இப்படி சிந்தனையில உட்கார்ந்திருக்கிறியே ஏன் மேடம் இப்படி தமயந்தி போஸ் கொடுக்கும்படியா உனக்கு என்ன கவலை வந்துருச்சு வம்ச வளகத்துக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளைய வாரி கொடுத்துட்டு ஐயாவும் அம்மாவும் அங்க கண்ணீர்ல மிதந்துகிட்டு இருக்காங்க என்ன கவலைன்னு கேட்க வந்துருச்சு கரெக்ட் மேடம் உன்னை விட நான் அதிகமா அவர்கிட்ட பழகி இருக்கிறேன் இருந்தாலும் நான் அழுவல ஒய் பெரிய மனுஷனுக்கு செத்தா அவன் பேரு பேப்பர்ல வரணாங்கிறதுக்காகவே சில பயலுக்கு அழுது பப்ளிசிட்டி தேடிக்கிறானுங்க ஆனா என்னமோ நடந்து நடந்து போச்சு அதுக்காக மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய லாப நஷ்டத்தை பாத்துக்கிட்டு போனமே தவிர இப்படி இச்சிய காய வச்சுக்கிட்டு இருந்தா செத்தவர்கள திரும்பி வந்துட போறாரு என்னது லாப நஷ்டமா யோ வாழ்க்கை என்ன வியாபாரம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ ஷியோர் மேடம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு நாள் சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அதுதான் அவனுக்கு லாபம் எவ்வளவு நாள் அழுதுகிட்டு இருக்கானோ அதான் அவனுக்கு நஷ்டம் இப்போ நம்ம வாழ்க்கையை லாபகரமா நடத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம் என்னது அதான் கல்யாணம் கருமாதி வா மாதிரி இப்ப என்னெல்லாம் நினைச்சா இப்ப என்ன ஆயிப்போச்சு என்ன நடக்கல நான் உண்மையே சொல்றேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் மனசார ஆசைப்பட்டேயா இப்ப என்ன இடைஞ்சலதுக்கு ஜாதகம் தான் ஜாதகமா சின்னையாக்கும் உனக்கு ஒரே ஜாதகம்னு சொன்னல ஆமா
என்ன இருந்தாலும் சின்னையா மாதிரி நீயும் ஆயிடுவேன்னு ஜோசியக்காரன் சொன்னான்னு சொன்னல்ல? சொன்னானே. கல்யாணம் ஆன மறுநாள் சின்னையா என்ன ஆனாரு? என்ன ஆனாரே? செட்டும் அந்த மாதிரி நீயும் ஆயிட்டேன்னு நான் என்னையா செய்வேன்? நீ தண்டிய ரகலையும் அதிகமாயிட்டே போதா? அது ஏமா கேக்குறீங்க? கண்மணியும் அப்படிதான் இருக்கா, பாபுவும் அவளுக்கு மேலதான் இருக்கான். ஒத்துரு குத்துரு கொஞ்சமாவது அடங்கி போனாதானே ஒத்துமையா இருக்கும். அந்த ஒத்துமை எப்போ ஏற்பட போகுது? அவர் மனசுல எப்பதான் நிம்மதி பிறக்க போகுது? பாருங்க, தகராறு எல்லாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளதானே தவிர, நானும் அண்ணமும் கண்மணி கிட்ட எப்பவும் போலதான் அன்பா பிரியமா பழகிறோம். அவளும் எங்க கிட்ட அப்படிதான் இருக்கா. நீங்க எங்களை ஏதாவது தப்பா? நீங்க என்னங்க இப்படி ஒரு பொண்ணை குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாம வளர்த்து வச்சிருக்காளேன்னு நீங்க என்ன எங்க தப்பா நினைக்க போறீங்களோ நான் பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கண்மணி வாழ்க்கப்பட்ட இடத்துலதான் குத்தமே தவிர, வளர்ந்த இடத்துல எந்த குத்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி இருந்த பொண்ணு என்னமா மாறி இருக்கிறான்னு நினைக்கிறப்போ எனக்கே ஆச்சரியமாத்தான் இருக்கு. வாங்க, கண்மணியை பார்த்து பேசிட்டு போலாம். அவளை என்னங்க பாக்குறது? நான் எதையாவது கேட்டா பிடிக்காத பிரச்சனை எதுக்காக கட்டி வச்சீங்கன்னு என்னையே கேட்பான். நான் வரேங்க. இங்க ஏற்கனவே பிசாசு, இதுல வேற அம்மா அடிக்கடி வந்து சாம்பிராணி போட்டு போறாப்ல இருக்கு. ஆமா ஆமா, அவங்க வாங்கி வச்ச சாம்பிராணி எல்லாம் தீந்து போச்சு. அக்கறை இருந்தா இன்னும் ரெண்டு வீசம் வாங்கி வைங்க. அவங்க வரும்போதெல்லாம் எனக்கு போடுவாங்க, நான் இப்படியே ஆடிக்கிட்டே இருப்பேன். அம்மா ஒன்னே ஒண்ணு கெஞ்சி கேக்குறேன், எதிர்த்து பேசாம இருக்க உங்களால முடியாதா? எதிர்த்து பேசாத அளவுக்கு நீங்களும் வார்த்தைகளை அளந்து விடணும். அம்மா அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாயே. ஆபீஸ் இருந்து வந்ததும் அண்ணன் கண்மணியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கம்மா. பகவானே, இவளோட நான் எல்லாத்தையும் செஞ்சு தொலைவேன். இப்போ நீ நடக்கிறனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? இந்த வீட்டை நீ வைக்கிறதா சட்டம் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லையே, நீங்க போடுற சட்டத்துக்கெல்லாம் கட்டுப்பட முடியாதுன்னு நினைச்சிட்டு கேட்டா வரும்போதே அவகிட்ட மல்லு நிக்கணும்னு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரியா? நான் ஒண்ணும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரல, வாய மூடிட்டு தான் வந்தேன். வாய மூடிட்டு வந்தா தான் வம்பே கிடையாது. எப்படி வந்த? இங்க வந்த பேசல கேளுங்க. நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 சண்டையாவது நடக்குது இல்லையா? 10 பொழுதா பொழுதானிக்கு அதுதானே இருக்கட்டும். என்னைக்காவது இவரை பெத்த உங்களை பத்தியோ, உங்களை பெத்த உங்க அம்மா அப்பா பத்தியோ ஒரு வார்த்தை நான் உண்டா? இவர் ஏன் எதுக்கெடுத்தாலும் எங்க பரம்பரையதான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பெத்தவங்களை பத்தி பேசுனா பொண்ணா பிறந்தவை ஏவத்தை பொறுத்துக்கிட்டு இருப்பா. சொல்லுங்க அத்தா, சொல்லுங்க. ஏன் இப்படி பயப்படுறீங்க சொல்லுங்க? பொண்ணா பிறந்தவன் சொன்னையே, பொன் வர்க்கத்துல நீ சேர்ந்துட்டியா? ஏன் தேவரீர் ஆண் வர்க்கத்துல தானே சேர்ந்திருக்கீங்க? என்ன பண்ண நீ? என்ன அம்மா? எப்போ வரும்மா?